அஸ்மத் குருப்பியோ நம. 101வது திவ்ய தேசம் திரு பத்ரிகாசிரமம். திருவதரி என்றும் பத்ரி விஷால் என்றும் பத்ரிநாத் என்றும் கூறுவர். அரவிந்தவல்லி தாயார் பத்ரிநாராயண பெருமாள். ஹிமாச்சல் பிரதேஷில் ஹரித்வார்லேருந்து 275 கிலோமீட்டர் தூரத்தில், 275 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ரிஷிகேஷ், தேவப்பிரயாக், ஸ்ரீநகர், ருத்ரப்பிரயாக், கௌஷர், கர்ணப்பிரயாக், நந்தப்பிரயாக், ஜோஷிமட் முதலிய இடங்களின் வழியாக போக வேண்டும். அலக்நந்தா நதியின் கரையில் இந்த திவ்ய தேசம் உள்ளது. பத்ரிநாராயண பெருமாள் கிழக்கு நோக்கிய அமர்ந்த திருக்கோலம். அரவிந்த வல்லித்தாயார் தப்தகுண்ட் தீர்த்தம், தப்த காஞ்சன விமானம், பத்ரி விருட்சம், இலந்தை மரம், நரனுக்கு பிரத்யக்ஷம், பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். ஏற்றி மனத்தி எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறும் மாயனும் காணகில்லான் என்றபடி ஆச்சாரியன் செய்யும் பெரிய உதவி ஈடு இணையற்றது. கண்ணனாக அவதாரம் எடுத்து எம்பெருமான் செய்த சாதனைகளில் தலை சிறந்தது. அவன் தேர்த்தட்டில் அமர்ந்து கீதாச்சாரியனாய் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்கியது. பீதகவாடை பிரானார் பிரம்மகுருவாகி வந்து என்று இந்த நிலையை போற்றுவர். கீதாச்சாரியனாய் வந்தது விபவாவதாரத்தில், அதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் கண்டதில்லை. ஆனால் பின்னானார் வணங்கும் ஜோதியாய் அர்ச்சாவதாரத்தில் இன்றும் நாம் கண்டு மகிழும் வண்ணம் குருவாகவும் சிஷ்யனாகவும் எம்பெருமான் விளங்கும் நிலை திரு பத்ரி என்ற இந்த திவ்ய தேசத்தில் மட்டும் காண முடியும். அதனால்தான் திருமங்கை மன்னன் 20 பாசுரங்களில் கேட்போர் மனம் உருகும் வண்ணம் திரு பத்ரியை மங்களாசாசனம் செய்துள்ளார். முதல் 10 பாசுரங்களில் திவ்ய தேசத்தையும், அடுத்த 10 பாசுரங்களில் திவ்ய தேச எம்பெருமானையும் பாடியுள்ளார். பத்ரி என்ற சொல் தமிழில் வதரி என்றும் மாறி அமையும். முதல் 10 பாசுரங்களில் வதரி வணங்குதுமே என்றும், அடுத்த 10 பாசுரங்களில் வதரி ஆசிரமத்துள்ளானே என்றும் ஆழ்வார் கூறுவது கவனிக்கத்தக்கது. ஆசிரமம் என்பது தவச்சாலை என்று பொருள்படும். குருவும் ஷீடனுமாய் அமைந்த ஆன்மீக ஞான வாழ்க்கை வாழும் இடம் ஆசிரமம்தானே. ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் முதுமை வருவதற்கு முன்னாலேயே வதரியை சேவித்து பயன் பெற வேண்டும் என்பதை ஒரு முறைக்கு 10 முறை ஆழ்வார் வற்புறுத்தி இருப்பதிலிருந்தே இந்த திவ்ய தேசத்தின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரிதி சென்று அடை நெஞ்சே என்று திருப்பிரிதியை சேவிக்க வேண்டும் என்பதை தன் மனத்தை நோக்கி கூறினார் முதலில். காலப்போக்கில் பார்த்து கொள்ளலாம் என்று சற்று அசட்டையாயிருந்ததாம் மனம். மனத்தின் மெத்தனம் கண்டு பொறுக்க முடியாமல் குமுறி எழுந்து மீண்டும் மனத்தை அழைத்து பத்ரியை வணங்குமாறு ஆழ்வார் வற்புறுத்தும் நிலையில் இந்த பாசுரங்கள் அமைந்துள்ளன என்கிறார் உரைகாரர். மது உன் வண்டு பண்கள் பாடும் பத்ரி என்று பெரிய திருமொழி கூறுகிறது. வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் பத்ரி என்றும் வண்டுகள் இங்கே மகிழ்ச்சியுடன் பாடுவதை குறித்தார் ஆழ்வார். வண்டுகள் பாடுவது முக்தி அடைந்தவர்கள் பரமபதத்தில் சாமவேதத்தை உரக்க பாடுவது போல் உள்ளது என்பாராய். முக்தர் சாமகானம் பண்ணுமா போலே என்று கூறுவது உரையாசிரியர் கூறுவது கவனிக்கத்தக்கது. வாழை மீன்கள் துள்ளி குதிக்கும் நீர்நிலைகளால் சூழப்பெற்ற வதரி என்பாராய். வாழைப்பாயும் தன்தடம் சூழ் வதரி என்று ஆழ்வார் பாடியிருப்பதால் தனக்கு என்று ஒரு தகுதி இல்லாத உயிர்கள் கூட இங்கு மகிழ்ந்திருப்பதால் பக்தி நிறைந்த அடியார்கள் பெறக்கூடிய இன்பம் அளவற்றது என்கிறார் உரைக்காரர். இப்படி தன்னை அடையும் அடியார்களை காப்பதையே குறிக்கோளாக கொண்டு அதற்காக தனி மாலையிட்டு எம்பெருமான் இங்கே அமர்ந்துள்ளான் என்பாராய். வாசம் மல்கு தன் துழாயான் வதரி என்றார் ஆழ்வார். இங்குள்ள எம்பெருமான் தம்மை அடைந்தாரை ஒரு காலத்தில் புகழ்ந்து ஆதரித்து மற்றொரு காலத்தில் இகழ்ந்து சிரிக்காதவன் என்ற பொருளில் வைப்பும் நங்கள் வாழ்வும் ஆனான் என்கிறார். வானகத்து தேவர்களும் படைப்பு கடவுளான பிரம்மனும் கற்பக மலர்களை கைகளில் ஏந்தி ஒருவரோடு ஒருவர் போட்டியிட்டு கொண்டு இந்த திவ்யதேசத்து எம்பெருமானை சேவிக்க வருவதை பல பாடல்களில் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார். எம்பெருமானின் அவதார சிறப்புகளோடு நின்றுவிடாமல் இந்த திவ்ய தேசத்தின் புனிதத்தை உயர்த்தும் கங்கையை பற்றிய பல விளக்கங்களை ஆழ்வார் குறிப்பிடுவதால் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என்ற மூன்றும் ஆழ்வார் திருநாக்கில்
திருவாக்கில் களிநடம் புரிகின்றன என்று கூறலாம். திவ்யதேச பாசுர பயனாக அரசு செல்வத்தை பெறுவர் என்பாராய். ஐந்தும் ஐந்தும் வல்லவர்கள் வானவர் உலகுடன் மருவி இரு கடல் உலகம் ஆண்டு வெண்குடை கீழ் இமையவர் ஆகுவர் என்ற அருளிய பாசுரம் நம் சிந்தனையை தூண்டுகிறது. அழியாத பாசுர ஆன்மீக அனுபவத்திற்கு அழியும் செல்வத்தை எப்படி பயனாக கூறுவது என்று நினைக்கிறோம். உரையாஸ்ரியர் பரமகாருணிகர் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளையின் விளக்கம் நம் கண்ணை திறக்கிறது. திருமங்கையாழ்வார் அவதரித்த பின்பு விடத்தக்க செல்வமும் மேலான உறுதி பொருளாக ஆகிவிட்டது என்றும், எம்பெருமானாயிருப்பினும் பரமபத நித்தியராயிருப்பினும் அரசர்களாயிருப்பினும் அவர்களிடம் இருக்கும் செல்வத்தையும் அடித்து பறித்து அடியார்க்கு காணிக்கையாக அல்லவா ஆழ்வார் ஆக்குகிறார் என்கிறார் உரைக்காரர். திருமங்கையாழ்வார் அவதரித்த பின்பு விடத்தக்க செல்வமும் மேலான உறுதி பொருளாக ஆகிவிட்டது என்றும், எம்பெருமானாயிருப்பினும் பரமபத நித்தியராயிருப்பினும் அரசர்களாயிருப்பினும் அவர்களிடமிருக்கும் செல்வத்தை அடித்து பறித்து அடியார்க்கு காணிக்கையாக அல்லவா ஆழ்வார் ஆக்குகிறார் என்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. அடியேன் அஸ்மத் குருப்ய நமக. மேலும் நாளை ஸ்தலச்சரித்திரம் அனுபவிப்போம்.